has a fucking rule in this jungle. Yeva bus irukkaano avana evlo thadikka mudiyadhu thirumbu aarambikka scratch la irundhu. மறக்காம நினைக்கிறேன்
கெனோபி இருக்கான் பாத்தீங்களா, அவனோட மாஸ்க்கும், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காயும், அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ராக்லியோட ஹேர் ஸ்டைலுமே வந்து கொடுக்குறாங்க. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இது புதுசா இருக்கு, இது வந்து நான் பார்த்த மாதிரியே தெரியல, இந்த ஹேர் ஸ்டைல் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எமோட்டை பத்தி சொல்லியிருப்பேன்ல, இந்த ஷேடோ குளோன் எமோட்டை வந்து கொடுக்க போறாங்களா, அதாவது வந்து நருட்டை முதல் முதல்ல போடுவான் பாத்தீங்களா, ஷேடோ குளோனை யூஸ் பண்ண தெரியாதப்போ வந்து யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஒரு எமோட்டும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிங்கானோட எமோட்டுமே வந்து கொடுத்துருக்கானுங்க, வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டு எமோட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்டோட வந்து கொடுத்துருக்கானுங்க. எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் ஆகக்கூடிய ஒரு எமோட்டுமே வந்து கொடுக்க போறதா நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு பாத்தீங்களா, இதுவுமே வந்து வரப்போறதா நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. நான் ஒரு ஃப்ரீ பண்டல் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன்ல, அந்த பண்டல் என்ன பண்டல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜிராயா சென்சியோட பண்டலை தான் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இது மாதிரி தான் இந்த பண்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அதாவது நீங்க அனிமியில பாக்குற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பிசுரே கைட்டாம அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பண்டல்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. மெயினா சொன்னோம்னா கக்காசியோட பண்டலை சொன்னோம்னா வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நமக்கு இந்த மாதிரி தான் வந்து வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரானா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் தான் நமக்கு நருட்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து கொடுக்க போறதா வந்து நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ரிவார்ட்ல உங்களுக்கு எந்த ரிவார்டு வந்து பிடிச்சிருக்கு, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நைன் டெய்லோட அந்த ஸ்கை விங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் அதாவது நருட்டோ சீரீஸ்ல வேற ஏதாச்சும் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நருட்டோட அப்டேட்ஸ் பத்தி பார்த்திருப்போம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது இல்ல, பிஆர் ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீசன் 43 வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கான ஒரு சில ரிவார்ட்ஸ் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பெருசா சொல்றதுக்குலாம் இல்ல, எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்கானுங்க. இது மட்டும் இல்லாம ஒரு டி ஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டுக்கான ஸ்கின்னு, அடுத்ததான் பேட்டுக்கான ஸ்கின்னு, அடுத்ததான் ஒரு கண்ணுக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் கொடுக்குற மாதிரி இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா யோசிக்காம பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு வேற இதுதான் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்குமே அடுத்ததான் வந்து பிப்ரவரி மந்த்ல தான் சீசன் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நீங்க கிளாஸ் கோட் ரேங்க்ல ஹீரோயிக் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ஒரு சில லீக்ஸ்மே வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மந்த்ல கிளாஸ் கோட் ரேங்க்ல இதுதான் வந்து கொடுக்க போறதா நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பேனர்ஸ், அவதார்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லூட் பாக்ஸ், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட்டுக்கான ஸ்கின்னு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேனுக்கான ஸ்கின்னு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஎம்பி கான ஸ்கின்னுமே வந்து கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இதுல வந்து யூஎம்பி கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. உங்களுக்கு பிஆர் ரேங்கோட சீசன் வந்து பிடிச்சிருக்கா இல்ல வந்து கிளாஸ் கோர் ரேங்க்ல கொடுக்கக்கூடிய இந்த ரிவார்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்துதான் இந்த ஹீரோய்க்ல நீங்க வந்து அச்சீவ் பண்ணீங்களா, அதாவது இத்தனை ஹீரோய்க்கு அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா MP5 கான ஸ்கின் வந்து கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் டோட்டலா சேஞ்ச் பண்ணி M4A1 கான ஸ்கின்னும், அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டுக்கான ஸ்கின், ஒரு எமோட் பர்மனண்டா கொடுக்கக்கூடிய ஒரு எமோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண போறதா நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்த அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல்லைக்கு நாளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாபாய், லவ் யூ ஸோ மச் கைஸ்.